மகா அன்பு நேயர்களுக்கு யோகா கலைமணி எல் கே செந்தில்குமாருடைய வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, உடலையும் மனதையும் உறுதி செய்வோம். இன்று நாம் பார்க்க இருப்பது மாறு சளி. சளியை எப்படி எடுக்கிறது பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆல்ரெடி யோகா அக்குப்ரெஷர் பார்த்துருக்கோம். நேச்சுரல் மெதி மூலமாக எப்படி நம்ம சரி பண்ணுறதை பற்றி பார்க்குறோம். இன்றைக்கி அது என்னென்னா, சளி நம்ம உடம்புல வெள்ளை குற்றம் மஞ்சள் குற்றம் இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. வெள்ளை குற்றம்னா சளி, மஞ்சள் குற்றம்ன்றது மலம். இந்த மலம் இந்த ரெண்டு குற்றம் மட்டும் நம்ம உடம்புல இருக்கிற நோயின் அந்த கழிவின் தேக்கமே நோய். சளி தான் வந்து நமக்கு யமனாக சொல்லுவாங்க. அந்த அப்போது இந்த சளி எடுக்கிறது என்னென்னா, எதுவுமே ஒரு லிமிட்டு, சளி நம்ம உடம்புல இருக்கணும், அது ஓரளவுக்கு தான் இருக்கும், அளவுக்கு மிஞ்சினால் அமுதவும் நெஞ்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சளியை நம்ம அதிகமாக இருக்க சேர்ந்தால் என்னென்ன ப்ராப்ளம், அது எப்படி இருக்குது, அது எப்படி எடுக்கிறது பற்றி நம்ம பார்க்குறோம். முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம், டஸ்ட் அலர்ஜிலாம் வரும். ஒவ்வொருத்தருக்கு தும்மல் வரும். அந்த தும்மல் வரும்போது என்னென்னா, நமக்கு தேவையில்லாத டஸ்ட்டு கிருமி, நமக்கு வைரஸ் கிருமி ஏதாவது உள்ள போனாலும் நம்ம உடம்பு என்ன பண்ணுதுங்க, சென்சர் என்ன பண்ணுது, இது தேவையில்லை உடம்புக்கு, ஒத்துக்காது போகாது, இது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுதுங்க, அது தும்மலாக வெளியே வருது. அதை நம்ம என்ன பண்ணுறது, அடக்கக்கூடாது. தும்மலாக வந்துருச்சுன்னா அது உடனே ரிலீஸ் பண்ணிவிடுங்க, அதை எதையும் நம்ம அடக்காதீங்க. அதே மாதிரி ரன்னிங் ரோஸ் தும்பிகிட்டே இருப்பாங்க, அடுக்கு தும்பல் அது மாதிரி இருந்தாலும் தும்பிடுங்க. அதே மாதிரி நமக்கு சளி வருதுன்னா சளியை எடுத்துடுங்க. அது இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல தேவையில்லை அப்படின்றது எடுக்கிறது தான் இது இந்த ப்ராசஸ். இதை அடக்கக்கூடாது. நம்ம இந்த தும்மல் வருது, இது சளி வருது, மூக்கில் ஒழுகுது அப்படின்ட்டு நம்ம அதுக்கு நிறுத்தத்துக்கு மருந்து எடுக்கிறதுனால என்ன ஆகுதுங்க, தெரியாது, லங்ஸில் போய் அது ஸ்டோரேஜ் ஆகுதுங்க. அதுதான் நமக்கு என்ன ஆகுதுங்க, சளியாகி அப்புறம் நமக்கு ஆஸ்துமா மாறுது, அப்புறம் நியூமோனியாவாக மாறுது, அப்புறம் டிபியாக மாறி, அப்புறம் கேன்சராக போகுது. இந்த அளவுக்கு கொண்டு போகுதுங்க. அதை நம்ம எப்படி அதை ரிலீஸ் பண்ணுறது, அதை நம்ம அந்த லங்ஸ்லேருந்து சளியை எப்படி எடுக்கிறதுன்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யோகாவில் பார்த்தீங்கன்னா, பிராணாயமம் மூச்சு பயிற்சி செஞ்சு அதை சரி பண்ணலாம். அது அடுத்த வர இதில் நம்ம பார்க்கலாம். தெரிஞ்சவங்க கபாலபாதி, பஸ்திரிக்கா இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு சரி பண்ணலாம். அக்குபஞ்சரில் அக்குப்ரெஷரில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்போ LU5 சொல்லுவாங்க, லங்ஸ் உடைய இது. இந்த இடத்துல நம்ம எல்போவில் இதை பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வரும் சென்டர் பாயிண்ட்டு. இந்த இடத்துல இப்படி அழுத்த கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் கை வரல ஆல் பாயிண்ட் ஃபிங்கர்லேயே ஆல் காட்டு வரலே இந்த மாதிரி ஒரு 10 முறை இப்படி அழுத்தீங்கன்னா லங்ஸ்லேருந்து நமக்கு அங்கே இருக்கிற நீர் எடுத்துடும், சளியை எடுத்துடும். டெய்லி ஒரு 10 முறை எடு செஞ்சாவே போதுங்க, சளியை எடுத்துடுங்க. இது அக்குப்ரெஷரில். நேச்சுரல் பதில் என்ன பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இயற்கையில் இருக்கிற அதான் எப்படி எதாவது சாப்பிட போகிறோம், ஆடு தோட இலைன்னு இருக்குங்க, அது ஒரு 3 இலை எடுத்து நல்லா அது அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சாரா பிழிஞ்சி நீங்கள் அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது. கூட ஒரு மிளகு சேர்த்துக்குங்க. ஏன்னா எந்த ஒரு இதுவும் பச்சையாக சாப்பிடும்போது அதில் ஏதோ ஒரு கிருமி, ஏதோ ஒரு பூச்சி, ஏதோ கண்ணுக்கு தெரியாத அது பூச்சி இருந்தாலும் அதை அழிச்சிடுங்க. அது அந்த மாதிரி சாப்பிட்லாம். அப்புறம் நமக்கு துளசி, தூதுவலை, கற்பூரவல்லி, மிளகு இது 4 கலந்து எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா நீங்கள் அதை கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா அது ஒரு நல்லது, உங்களுக்கு சளி எடுக்கும். எண்ணெய், நல்லெண்ணெய் ஜிஞ்சில் ஆயில்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூனோ நீங்கள் வாயில் போட்டு நல்லா காகுல் பண்ணலாம். ஒரு 15 நிமிடத்துலேருந்து 20 நிமிடம் வரை நீங்கள் காலையில், அது எப்போ பண்ணணும் பார்த்தீங்கன்னா, காதில் எழுந்து வாய் குப்பிடிச்சிட்டு நீங்கள் இந்த ப்ரஷ் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே இது பண்ணிவிட்டு நல்லா காகுல் பண்ணுங்க. நல்லா காகுல் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக பண்ணணும் வச்சுக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நேரம் வச்சுருக்கலாம், காகுல் பண்ணலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி காகுல் பண்ணலாம். ஒரு 15 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரை வச்சுருக்கணும். கண்டிப்பாக வச்சுருந்து நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது வேரோடு எடுத்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சளி எடுத்ததுக்கு அப்புறம் சிறு வெங்காயம் இருக்குது, அது நெய் கூட நல்லா வதக்கி 1 கப்பு காலில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா சளி எடுத்துடும். இந்த மாதிரி நீங்கள் சளி எடுக்கிறதுக்கு ரொம்ப இது இருக்குது. சளி மட்டும் நம்ம உடம்புல சேராமல் பார்த்துக்கிட்டாவே அதுவே உங்களுக்கு சிறந்த, உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. உடலையும் மனதையும் உறுதி செய்து ஆரோக்கியமான உலகத்தை படைப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.